Hi viewers, இன்னைக்கு நம்ம ghee rice பண்ணலாங்க. தேங்காய் பால் வச்சு தேங்காய் பால் அடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருக்கோங்க. பட்டாணி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு pan வெச்சுக்கலாம். pan சூடானதும் எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க பிரியாணி இலைகள் சேர்த்துக்கலாங்க. அது கொஞ்சம் செவக்கணும். அதுக்குள்ள கூடவே பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. புதினா இலைகள் எடுத்து வச்சிருக்கோம். புதினா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சர் அளவுக்கு ஃப்ரை ஆகணுங்க. பாருங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. பச்சை வாசனை போகணுங்க. வாசனை நல்லா கமகமன்னு வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுந்துருச்சுங்க. இப்போது பட்டாணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். பட்டாணி கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க. பாருங்கள் பட்டாணி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கோம் சும்மா கொஞ்சோண்டு தக்காளிங்க. தக்காளி அதிகமாக போட்டால் கலர் வந்துடும். கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ரொம்ப கலரக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதுங்க. இப்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டோங்க, ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை. பாருங்கள் நல்லா தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்குங்க. இந்தளவுக்கு ஃப்ரையாக இருந்தால் போதும். இப்போது பாருங்கள் ரொம்ப வேக தேவையில்லை, கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கணும் தக்காளி. இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த கிளாஸில் ரைஸ் 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் அடித்து வச்சுருக்கோங்க. தேங்காய் பால் போட்டால் கீ ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் யூஸ்வலாக எடுக்குவோம். பாருங்கள் 1 கிளாஸ் போட்டாச்சு. இது வந்து 1¼ டம்ளர் இருக்குதுங்க. இப்போ இதுக்கு இதுலேயே இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி 2 டம்ளர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் 4 டம்ளரு கரெக்டாக 2 கிளாஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோங்க. இதில் ஈக்குவலாகவே ஊற்றணுங்க, ஏன்னா வந்து இதில் எந்த மசாலாவும் அவ்வளோவா தண்ணி விடாது. அதனால 2 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம். தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கணுங்க. உப்பு வேணும்னா தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு கொதித்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும், ஏன்னா தண்ணி நம்ம முதலே கரெக்டாக போட்டிருக்கோம். எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போது கலக்கக்கூடாதுங்க ரொம்ப. அரிசி அப்படியே ஒரு முறை கலறி விட்டுட்டு உள்ளேயே வேகணுங்க. மூட வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வேகட்டுங்க. பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு.
இப்போ தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துடுச்சிங்க பாருங்க ரைஸ் இப்படி நல்லா அழகா மேலே வந்துருச்சுங்க இப்போ நம்ம குக்கரை மூடி விட்டுக்கலாம் ரொம்ப கலர வேண்டாம் குக்கர் மூடி டைமிங் பார்த்துக்கோங்க 15 மினிட்ஸ்ல இருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் சிம்ல வச்சு மூடி வச்சிடுங்க பார்க்கலங்க குக்கர் விசில் ஆஃப் பண்ணிட்டோம் 15 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணலாம் பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பலபலனும் நல்லா இருக்கு கீ ரைஸ் இப்ப லைட்டா கலரி விட்டு சுடு சுட சூப்பரா சர்வ் பண்ணிக்கலாங்க பாருங்க ஒரு ரைஸோட ஒரு ரைஸ் ஒட்டவே இல்லங்க உதிர உதிரா இருக்கு பாருங்க லைட்டா கலர்னுங்க சர்வ் பண்ணிக்கலாங்க பாருங்க சுட சுட சூப்பரான கிரீன் பீஸ் வித் தேங்காய் பால் பலவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கீ ரைஸ் இது வந்துட்டு சைட் டிஷா நம்ம எந்த வெஜ் கிரேவி நான் வெஜ் கிரேவி எதுவா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பாருங்க உதிர உதிரா சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க